உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Z5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். போன தடவை தான் சக்தி சின்ன பொண்ணு அவளே எடுத்து கொடுத்து கல்யாணம் நடக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இந்த தடவை நான் எடுத்து கொடுக்கறேன்டா. சரியா? ரெண்டு பேரும் சந்தோஷமா இருப்பீங்க. மீனாட்சி அம்மா, உங்க கையால எல்லாருக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்க. துர்கா இந்தம்மா. வெற்றி, தாலிய கட்டுறா. நடக்குது இனிமே நாங்க பாத்துக்கிறோம். தம்பி என்ன பண்ண போறீங்க? மாப்பிள்ள பொண்ணு ஊர்வலம். ஊர்வலமா? கல்யாணமே முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் ஊர்வலமா? மா, நீ சின்ன பொண்ணு, உனக்கு இதெல்லாம் தெரியாது, நீ ரூம்ல போ. ஆமா, நான் பெரிய இவன், போட. மா, இவ்வளவு உள்ள கூட்டு போங்கம்மா. இவனுக்கு ஒண்ணு செய்தாலே இப்படிதான். டேய், என்னமா பண்ணுங்கடா. ப்ரோ வாங்க, ப்ரோ போலாம். வா வாங்க. வா சக்தி. ஒருவேளை ரங்கநாயகி ஏத்துக்கிட்ட மீனாட்சி அம்மா இதை பத்தி கேட்டு. அப்படியெல்லாம் இல்ல, அவ ஐஏஎஸ் ஆகட்டும்னு சொல்லிட்டாங்கன்னா என்னக்கா பண்றது? ரங்கநாயகி அப்படியெல்லாம் சொல்லக்கூடிய ஆளா என்ன? அவெல்லாம் லேஸ்ல விடுற ஆளே கிடையாது. அவெல்லாம் விட்டு கொடுக்கவும் மாட்டா. அவ வேற என்னமோ யோசிச்சு வச்சிருக்கா. அது என்னன்னு அதுவா வரும்.
அதுக்கப்புறம் அதை யோசிப்போம். வந்துட்டா பாரு, அப்புறம் பார்க்கலாம். நீ பாத்துக்கோ, நான் கிளம்புறேன். போயிட்டு வாங்க. வாடா. இவனுக்கு ஊர்வலன்னு சொல்லிட்டு போறானுங்க போறானுங்க போயிட்டே இருக்கானுங்க. மீனாட்சி, என்னால வெயில் தாங்கவே முடியல, அதனாலதான் திரும்பி வீட்டுக்கே வந்துட்டேன். என்ன மீனாட்சி அம்மா, சாந்தி முகூர்த்தத்துக்கு எல்லாம் ரெடி தானே? அம்மா, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேக்கலாமா? கேளுங்க மீனாட்சி. நேத்து வரைக்கும் நீங்க என் பொண்ணு கூட சண்டை போட்டுட்டு இருந்தீங்க, இன்னைக்கு தடபுடலா சாந்தி முகூர்த்தத்துக்கு ஏற்பாடு பண்றீங்க. என்னால உங்களை புரிஞ்சுக்கவே முடியலம்மா. இதுல புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு? நான் கூட உன் பொண்ண என்னவோ நினைச்ச மீனாட்சி, ஆனா அவ என்னையே ஒரு நிமிஷம் அசர வச்சுட்டான். என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியாதல்ல, நான் சொல்றேன். உங்க பொண்ணு சக்தி வெற்றி தான் முக்கியம். எனக்கு வாழ்க்கையில வேற எதுவுமே தேவையில்லைன்னு சொல்லிட்டான் மீனாட்சி. நான் உன் பொண்ண என்னவோன்னு நினைச்ச மீனாட்சி. அப்படின்னாமா? உங்க பொண்ணு கலெக்டர் ஆகணும்னு நீங்க எவ்வளவு ஆசைப்பட்டீங்க, அதே மாதிரி சக்தியும் எவ்வளவு ஆசைப்பட்டிருப்பா. ஆனா நான் அவகிட்ட ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன் மீனாட்சி, இத பாருமா, நீ கலெக்டர் ஆனா வெற்றியோட மனைவியா இருக்க முடியாதுன்னு. அவ்வளவுதான் நான் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு ஒரே நிமிஷத்துல, வெறும் ஒரே ஒரு நிமிஷத்துல கலெக்டர் ஆசையை எல்லாம் தூக்கி போட்டுட்டான் மீனாட்சி. எனக்கு வெற்றி போதும், அத்த எனக்கு கலெக்டர் பதவி எல்லாம் தேவையில்லாத அப்படின்னு தூக்கி போட்டுட்டான். பாவி, ஒரு நைட்டுக்குள்ள இவ்வளவு விஷயம் நடந்திருக்கான். அதான் ரங்கநாயகியத்தையும் சக்தியும் ஒன்னாயிட்டாங்க. அட, எப்படி மீனாட்சி உன் பொண்ணை இப்படி வளர்த்து வச்சிருக்க? என்னால சுத்தமா நம்பவே முடியல. ஆனா அவ கலெக்டர் ஆனாலும் தயாரா இருக்கா, இல்ல என் பிள்ளைக்கு மனைவியா மட்டும் இருக்குனாலும் அதுக்கும் தயாரா இருக்கா? இப்படி எல்லா விஷயத்துக்கும் சரின்னு சொல்லி வளைஞ்சு போற மாதிரி ஒரு பொண்ணை வளர்க்கறதெல்லாம் ரொம்பவே கஷ்டம் மீனாட்சி. சொல்ல போனா என் பொண்ணு கூட இப்படி கிடையாது மீனாட்சி. நிஜமாவே நீ சாதிச்சுட்ட. உன் பொண்ணு தன்னோட கனவை விட்டுட்டு இவ்வளவு தூரம் எனக்காக இறங்கி வரும்போது நான் என்னோட பெருந்தன்மைய கொஞ்சமாவது காட்டணும்ல, அதுக்குதான் இந்த ஏற்பாடு. இத நான் சொல்லலான்னு பார்த்தா சொந்த பந்தம் முன்னாடி என்னால இதை சொல்லக்கூட முடியல. இதை சொல்லத்தான் வந்தேன். சரி, நான் ஊர்வலத்துக்கு போறேன், என் புள்ள அங்க தேடுவான், நான் வரேன். எனக்கு வெற்றி போதும், அத்த எனக்கு கலெக்டர் பதவி எல்லாம் தேவையில்லாத அப்படின்னு தூக்கி போட்டுட்டான். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.